த்ரில்லர் படமாக உருவாகும் தல 62 எதிர்பார்க்காத கூட்டணி. தலா அஜித் தற்போது தன்னுடைய 60வது திரைப்படமாக வலிமை படத்தில் நடித்து வருகிறார். டைட்டில் அறிவிப்புக்கு பிறகு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுமே இதுவரைக்கும் படக்குழு வெளியிடல. இதனால இந்த படத்தோட அடுத்த அதிகாரப்பூர்வ தகவலுக்காக தல ரசிகர்கள்லாம் இப்போ காத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தலா அஜித்தோட அடுத்த திரைப்படங்களான 61 மற்றும் தல 62 படங்களுக்கான தகவல்கள்லாம் அவ்வப்போது இணையதளத்தில் பரவிட்டு வைரலாக பேசப்பட்டு வருது. அந்த வகையில் தலா அஜித்தோட 61வது திரைப்படத்தை இயக்க பல இயக்குநர்களும் தயாரிப்பு நிறுவனங்களும் போட்டி போட்டுட்டு வராங்களாம். அந்த நிலையில் இயக்குனர் சிவா தான் அஜித்தோட அடுத்த படத்தை இயக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னாடி விஸ்வாசம், விவேகம் போன்ற படங்களை தயாரித்த சச்சிதேவதி பிலிம்ஸ் தான் இந்த படத்தையும் தயாரிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே விவேகம் திரைப்படத்தை முடிந்த பிறகு சிவா அஜித் கிட்ட 3 கதைகளை கூறியிருந்தாராம். அதுல ஒன்னு விஸ்வாசம், அப்புறம் இன்னொன்னு அண்ணாத்த, மற்றும் அடுத்து இன்னொரு ஒரு கதை சொல்லியிருக்காராம். அதுதான் தலா அஜித்தோட 61 படமா உருவாக இருக்கிறதா இப்ப சொல்லப்படுது. இதையடுத்து தலா அஜித் நடிக்கும் 62 படத்தை எந்த இயக்குனர் தான் இயக்க போகிறார் என சில நாட்களாக இணையதளத்தில் பல தகவல்கள் வைரலாக பரவிட்டு வருது. அது யார்னு பார்த்தீங்கன்னா, ஜியான் விக்ரமை வச்சு இப்போ கோப்ரா படத்தை இயக்கிட்டு வர அஜய் ஞானமூர்த்து தான். இதற்கு முன்னாடி இவர் டிமாண்டி காலனி, இமைக்கா நடிகள் போன்ற வித்தியாசமான த்ரில்லர் வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. பொதுவாக அஜய் ஞானமூர்த்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கமர்ஷியல் படங்கள் வந்து முற்றிலும் வித்தியாசமாகவே இருக்கும். இவர் சமீபத்தில் முன்னாடி மீடியா ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. தலா அஜித்துக்காக ஒரு மிரட்டலான வேற லெவல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காராம். அவர் சம்மதித்தால் அந்த படத்தை கண்டிப்பாக நான் அவருக்காக இயக்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோடு அவர் கூடிய விரைவில் தலா அஜித்தை சந்தித்து கதை சொல்ல போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த விஷயம் தற்போது இணையதளத்தில் பரவலாக பேசப்பட்டு வருது. அதே நேரத்தில் தலா அஜித்தும் தன்னுடைய 62 மற்றும் 63 படங்களுக்கான வித்தியாசமான கதை கோலங்களை கொண்ட ஸ்கிரிப்டுகளை தான் இப்போ கேட்டுட்டு வராராம். அப்படி ஒருவேளை அஜய் ஞானமுத்து அஜித்தை சந்தித்து கதை சொன்னார்னா அஜித்துக்கு மட்டும் அந்த கதை பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வேற லெவல் படமாக இருக்கும் அப்படின்றது சந்தேகமே இல்லை. மேலும் கோலிவுட் வட்டாரத்தில் இது அடித்து நொறுக்கக்கூடிய வேற லெவலில் என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.